ஏயு கார்டனிங் ரேஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிட்ட இங்க 20 லிட்டர் வாட்டர் கேன்ல ஒரு மலநெல்லி செடி இருக்கு. இந்த மாடி தோட்டத்துல வைக்கிறதுக்காக இந்த நர்சரியில வாங்கின இந்த செடியை வந்துட்டு இந்த கேன்ல வச்சோம். வச்சு ஒரு வருஷம் ஆகுது, ஆனா இந்த செடியில வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்ல. அதனால மண்ல வச்சா நல்லா வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இது நம்ம மண்ல வைக்கிறதுக்காக நம்ம உள்ளார இருக்கக்கூடிய செடியை வந்து வெளியெடுக்க போறோம். இந்த மெத்தடை வந்து நம்ம டீபாட்டிங்னு சொல்லுவோம். அதாவது பாட்டில் இருக்கக்கூடிய செடியை வந்து வெளியெடுக்கிறது. நம்ம மண் தொட்டியா இருந்தா வெளியெடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இந்த பிளாஸ்டிக் கேன்ல இருக்கிறதுனால நம்ம வெளியெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் சில முயற்சிகள் எடுத்து நம்ம இது இப்ப நம்ம வெளியெடுக்க போறோம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனல் திரும்பி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வேரோட கூட இப்படியே பிடிங் எடுக்கலாம், ஆனா இதுல வந்து பிடிங் எடுக்கிற அளவுக்கு நமக்கு இங்க சாத்தியமானு தெரியல. சோ இதனால கொஞ்சம் முயற்சிகளை தான் நம்ம எடுக்கணும். இதுக்கான புது முயற்சிகளை நம்ம எடுத்துதான் நம்ம இதை வந்து பண்ணணும். வெளியெடுக்க போறோம், மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ண போறோம். லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த செடியை நம்ம பிடிங்கி பார்க்கலாம். நம்ம மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் சப்போட்டா, மாதுளை, கொய்யா மாதிரியான காய்கள் வந்து வருது. ஆனா இந்த மலர்நெல்லி வந்து நான் ஒரு டைம் தான் வச்சிருக்கேன், பட் இதுல வந்துட்டு பெருசா ஒன்றும் சக்சஸ் ஆகல. உங்க உள்ளார பாருங்க, இதுதான் வந்து கிராஃப்டிங் பண்ண இடம். அந்த ஒட்டு போட்ட இடம் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த இடம் பாருங்க, இது வந்து இதுதான் இந்த இடத்துல தான் ஒட்டு போட்டுருக்காங்க. இது கீழே இருக்கக்கூடியது வந்து ரூட் ஸ்டாக், இது மேல இருக்கக்கூடியது வந்து சயான். இதுதான் நம்ம வைக்கக்கூடிய ரகம். ஆனா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ரூட் ஸ்டாக்ல இருந்து செடிகள் வளர ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த சயான் வந்துட்டு வளராது, இதோட வளர்ச்சி வந்து அப்படியே தடை பண்ணிரும். கரெக்டா அதுல பாருங்க, இந்த ஒட்டு போட்டதுக்கு கீழே இருக்கக்கூடிய செடியில இருந்து அங்க வளர்ச்சி வந்து வந்திருக்கு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகளில இருந்து வளர்ச்சி எதுவுமே வரல. சோ இதுக்கான ரீசன் வந்து கேண்டில் வச்சது கிடையாது. இந்த மாதிரி நம்ம இந்த ஒட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒட்டுக்கு மேல வரைக்குமே மண்ணில் வந்து மறைஞ்சிடுற மாதிரி நம்ம வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நம்ம செடிக்கு நமக்கு எந்த பகுதி வேணுமோ அது வளர்ந்து நமக்கு சீக்கிரமா பலனை கொடுக்கும். இப்போ இந்த ஒட்டு போடுறதுக்கு பயன்படுத்தின அந்த ரூட் ஸ்டாக்கை வந்து இந்த இடத்துல நல்லா வளர்ந்து வந்திருக்கு. சோ இந்த செடி வந்து மலநெல்லியா இருக்கலாம், இல்ல வேற எதுனா செடிகளா கூட இருக்கலாம், அதனால நமக்கு எந்த பயனுமே இல்ல. இப்போ இதுக்கான காரணம் வந்து தெரிஞ்சிடுச்சு. அதனால நீங்க இனிமேல் செடிகள் இந்த மாதிரியான செடிகளை நீங்க வச்சீங்கன்னா இந்த ரூட் ஸ்டாக் வரைக்குமே இந்த கிராஃப்டிங் ஒட்டு போடுறதுக்கு ஒட்டு போட்டுட்டு இருக்கிறதுக்கு மேல வரைக்குமே மண்ல மறையிற மாதிரி வைங்க. ஏன்னா இந்த மாதிரி மண்ல மறையிற மாதிரி வச்சுட்டீங்கன்னா கீழே வரைக்குமே வந்து இது வரைக்குமே வேர் வந்து உற்பத்தி ஆயிடும். இந்த இடத்துல வேர் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய பகுதியில இருந்து இந்த கிளைகள் வந்து எதுவுமே வர ஆரம்பிக்காது. சரி, உள்ளார இருக்கக்கூடிய அந்த செடிகளை வந்து நம்ம வெளியெடுக்க இப்ப ட்ரை பண்ணுவோம். நம்ம ரோஸ் செடியில இது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ரோஸ் செடியில வந்துட்டு இந்த ஒட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய செடிகள் வந்து கொடி மாதிரி வளர்ந்துட்டு போயிடும் பாத்தீங்களா, அதுல வந்து பூ எதுவுமே வைக்காது. இதுலயும் ஒட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளைகள் அந்த மாதிரி தான். இது இங்க உடைய ஆரம்பிச்சு, இது வந்து புடிதா கூட போச்சு பாருங்க. இந்த வேற நமக்கு வந்து போதுமானதுதான், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இருந்தாலும் இங்க அடியில வந்துட்டு அத்துட்டு வந்துருச்சு, இதை மட்டும் நம்ம எடுத்து நடலாம். கரெக்டா அந்த இடத்துல பாருங்க, கிராஃப்டிங்க்கு மேல இருக்கிறது சுத்தமா வளரல, ஏதோ கொஞ்சம் மட்டும் தான் வளர்ந்துருக்கு. ஆனா அது கீழே இருக்கிறது பாருங்க எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு. இதுதான் வந்து காட்டு செடி, இது என்ன ரகம்னே நமக்கு தெரியாது. நம்மளோட வளர்ச்சி வந்து முழுசா பாதிச்சிடும். இப்போ சப்போட்டாக்கெல்லாம் இந்த மாதிரி இழுப்பையை யூஸ் பண்ணுவாங்க, மேல சப்போட்டா வளரலன்னா இழுப்பை வந்து வளர்ந்துட்டே போயிடும். இப்ப நம்ம ரோஜா செடியில பார்த்தோம்னாலும் கீழே வந்துட்டு கொடி மாதிரி ஓடிட்டு இருக்கும், அதுல பூவை வைக்காது. அதுல இலைகள் பார்த்தோம்னா 7 இலைகள் இருக்கும். இதே பூ வைக்கக்கூடிய ரோஜா செடியில பார்த்தோம்னா 5 இலைகள் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எதுவுமே. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த செடி வச்சாலுமே இந்த ஒட்டுக்கு மேல வரைக்குமே, மேல ஒரு இன்ச் வரைக்குமே மண் வர மாதிரி வைங்க. அப்படி வச்சா மட்டும்தான் உங்களுடைய செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.